வணக்கம் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆயுத பூஜை விழாவுக்கு அப்புறம் இப்போ தாங்க எடுக்கிறோம். ஆயுத பூஜை முடிஞ்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தம்பியும் வந்துட்டு நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கானா, அதனால வந்துட்டு எனக்கு பகலில் கொஞ்சம் தூங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, 16 நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் ஆகட்டும், ஆயுத பூஜை ஆகிட்டும் வந்துட்டு நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சமாக வேலை பார்ப்போம், ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, உடம்பு முடியல, முதுகு வலி தாங்க முடியல. நல்லா தான் இருந்தேன், சரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல எங்களால். சரி நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோவும் வந்துட்டு, எடுக்க வேணாம், நீ எப்போ நல்லா இருக்கியோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேலை தான், மற்றபடி ஹெவியான வேலையை பார்க்குறது, தம்பியை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய ஹெவியான வேலை மாதிரி இருக்குது. ஆனால் நைட்டு சுத்தமாக தூங்குறதே இல்லை, கொஞ்ச நேரம் தூங்குறான் அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறானா என்ன பண்ணுறான்னு தெரியல, தூக்கி இப்படி போட்டோன்னா அப்படி முழிச்சு நல்லா அப்படி சொருவுது பால் குடிக்கும் போதுலாம், கீழே போட்டால் மட்டும் நல்லா முட்டை முழி நல்லா முழிச்சிட்டு பார்க்கலாம். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு வாரமும். முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு தான், இப்போ சுத்தமாக தூங்குறதே கிடையாது. இந்த காரணத்தினால தான் நாங்கள் எடுக்கவே முடியல. அத்தை தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, எப்பயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழை வர மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மழையே வரல. நேற்று 2 சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, இன்றைக்கி மழையே இல்லை, ஆனால் வந்து ஒரு புழுக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சரி அதனால சொல்லிட்டு வெளியில் நம்ம தான் கொட்டாய் போட்ட ரீசனே இதுக்காக தான், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. புழுக்கமாக உள்ளே புழுக்கமாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு தம்பியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து போட்டால் நல்லா தூங்கிகிட்ருக்கேன் அந்த காற்றுல. திவ்யும் வந்து இங்கே ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த விலாகில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக அப்படியே பார்க்கலாம். அத்தை வந்து காலையிலே வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வந்து கெண்டை மீன், கடல் கண்டை, கடல் கண்டை தானே பாருங்க, அம்மா பெருசு ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இது, அப்படியே வலை மீன் காலையில் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக மண்டை போடுவாங்களா? இது மண்டை போடுவாங்க. கடலை எடுத்துகிட்டு வந்தோடனே வேணுமான்னு கேட்டாங்க, போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு, ஆனால் இந்த மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு அப்பையிலேருந்து இது உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் போய் வாங்கிட்டு வந்தது. ஏன்னா நாட்டுக்கண்டையில் சரி முள்ளு இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஒரு சேரு வாங்குமே பூங்குளத்தில், அதே தான். அது வந்துட்டு வினோக்கு அவ்வளோவா பிடிக்காது, இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் அது வந்து எனக்கு ஒரு, ஆனால் அது வந்து சத்துன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் நல்லது, இன்னொரு மீன் இருக்கு, பெரிய கத்தி இருந்துச்சுல அதை வச்சு அறியலாம்ல. அவங்களுக்கு செட்டாகுது, இதுதான் செட்டாகும். அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் இதுதான், எப்போ பாரு இந்த அருவமனை தான். இதில் வந்து செனை இருக்காது, ஏ இருக்கும், பெண் மீனில் தான் இருக்கும், ஆண் மீன் போல் இருக்குது, மீனில் கூட இருக்கு அப்படி அப்படி தானே. ஆ பத்தியா, இதில் வந்துட்டு அந்த செதிலோட அப்படியே வச்சுருவாங்க தானே. இது வரைக்கும் இந்த மீனெல்லாம் நான் ஆஞ்சதே கிடையாதுங்க. அந்த மீன் ஆஞ்சிருக்கீங்களா? ஒரு அந்த மீன் கெண்டை மீன். அப்போ இதுவும் கெண்டை தான், வெறும் மண்டை இப்படி தூக்கிட்டு இருக்கத மட்டும் தான் வைப்பேன். அத்தை எல்லாம் இந்த சைடுல எல்லாம் அப்படியே வச்சிருவாங்க. அதுவும் இன்னொரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவு மண்டை இப்படி அறிஞ்சு அப்படியே வச்சிருவாங்க, இல்லத்த அது மாதிரிதான் வைப்பாங்க, அப்படியே வச்சிருவாங்க. அது வந்து சத்து, அவ்வளவு சத்து அப்படின்ட்டு மீனோட அப்படிலாம் கிடையாது, நீ சுத்தமா கிளியர் பண்ணாத சாப்பிடுவாங்க சத்துனுங்கிறதுக்காக. ஏதோ மண்டையெல்லாம் அப்படியே வைப்பாங்கடா, அதுக்குன்னு மொத்தமா வந்து ஒரு சிலர் எல்லாம் வச்சு நீங்க பாத்துருக்கீங்க? இல்ல நானே பாத்துருக்கேன், நான் வைக்கவே மாட்டேன். இந்த இருக்க அந்த பிளாக் கலர் உள்ளதா கூட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். சில பேர் வந்து அந்த பிளாக் கூட போட்டுருவாங்க, எல்லாமே அப்படியே வச்சுட்டு. ஏன் இதை நம்ம சொல்றோமே, நம்ம ஹோட்டல்ல எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது, புரியுதா இல்லையா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த குடல் இருக்குல்ல அதை மட்டும் இப்படி கிழிச்சு அதில் உள்ளதை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஆஞ்சு போட்டுவாங்க. ஒரு சிலர்லாம் அந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளை கூட எடுக்க மாட்டாங்க, சில ஆள் மட்டும்தான் எடுப்பாங்க, எடுத்துட்டு அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு அரிஞ்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் மீன் ஆயிரத்துக்கு இப்போ அத்தை 20 அரைஞ்சிருக்காங்க, நான் 1 அரைஞ்சிருப்பேன். அந்த மீன் கொலை கொலப்பாக இருக்கும், தம்பி அழுவாரம் அனுப்பிச்சுதான் தங்க ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. எத்தனை 5 ஆயிருக்கும் இங்கே வந்து? 10 கூட ஆயிருக்காது, இவர் தூங்கி 10 தான். நல்லா காற்று அடிக்கும் தூங்குறான்னு பார்த்தா ஒரு சினுங்கள்,
என் வாய்ஸ் கேட்டாலே போதும், இங்கா 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 தான் இங்கா பாட்டு, குழந்தைகளுக்கு எல்லாம் இங்கா பாட்டு தான் தெரியும் போல. இங்கா 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 அப்படி அழகா சொல்றது அப்படியே தெரியுங்கா அப்படின்னு. அடுத்தது ஏ அப்படின்னா அவனை தூக்கணும்னு அர்த்தமா, ஏ ஏங்குவான் நான் பேசும்போது. சிக்னல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா திவி, திவி தங்கம் ஹாய் சொல் தங்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க்கா? ஓ சாட்டர்டே விட்டுட்டாரு, சண்டே தான். சாட்டர்டே வந்துட்டு எழுத மாட்டான், சண்டே தான் வந்துட்டு ஹோம்வொர்க்க ஃபினிஷ் பண்றது. நேத்து வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில சாட். சூப்பரா எழுதுறாரு பாத்தீங்களா இல்லையா? சமயம் இருக்கல சித்து, இன்னுமே எனக்கு கூட அந்த மாதிரி எழுத தெரியாது. பரபரப்புல எழுதுறான், பரபரப்புல எழுதுறான். இன்னும் அழகா தான எழுதுவான், அழகா எழுதுவான். ஆனா எனக்கு இது வரைக்கும் ஜாயின் லெட்டர் வராது. எனக்குமே ஒரு சில லெட்டர்ஸ் வராது, எனக்கு சுத்தமாக வராது. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன், ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஜாயின் லெட்டர் எல்லா வேர்ட்ஸும் வராது. ஹிந்தியும் தெரியும், ஹிந்தியில் பேச வைப்போம். ஹிந்தி மாலும் ஹிந்தி பேசு, ஹிந்தி தெரியும் சொன்ன பேசுறா. நான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், இவனோட சாக்கில் நிறைய வேலைகள் செய்யவே முடியல. அத்தை மீனே அஞ்சிடுவாங்க. கொண்டலக்கா வண்டங்க வந்து பாரண்டா திவி, இது உனக்கு பிடிக்குமா? இதோ இருக்க இந்த இருக்குல்ல, இந்த இது இந்த இது இருக்குல்ல, இது உனக்கு பிடிக்குமா? ஆ அது பேர் என்னது? கொண்டலங்காவா? கொண்டலங்காவா? மீன் வந்து 150 ரூபா, ஓகே தானே? 150 ரூபாய்க்கு ஓகே தானே? இப்போ இதே இந்த மீன் வேறு இடத்துல ஊருக்கு வந்து ஓகே கிடையாது, மற்ற ஊர்லன்னா வச்சுக்கேன் இது வந்துட்டு ஓகே. 150 ரூபா இந்த மீன், 150 ரூபாவா அப்படின்னு வாங்க போகிறது. இது எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன், மற்ற வேறு ஊர்லலாம் 300 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆ அப்படி தான் இருக்கும், 300 ரூபா இல்லைன்னா 400 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கண்டை அப்போ தான் பிடிச்சிட்டு வந்த கண்டை, ஸோ 400 ரூபா இருக்கும், 400-300 இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க, அக்கா நீங்கள் இன்னுமே வந்துட்டு ரெடி ஆகலை, இப்போ தான் உங்களுக்கு 22-30 நாள் இன்னும் ஆகலைக்கா, அதுக்குள்ளே இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, குனிஞ்சு நிம்புறாதீங்க. என்னத்துக்குன்னா ஆயுத பூஜைக்கு நான் பட்டையெல்லாம் கீழே குனிஞ்சு தான் வச்சேன்னா. ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் வந்துட்டு அப்போ கூட அதை நான் வந்துட்டு ஓ அப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சேன், பட் 2 நாளுக்கு அப்புறம் தான் அதோடய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுது. நீங்கள் சிசேரியன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வேலை பார்க்க வேணாம். அப்படி இன்னும் வந்துட்டு எப்போ தான் க்யூர் ஆகுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி 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 ஆட்டிகிட்டு தான் இருக்கேன். பெரிய மாஸ்டர் ரெடி ஆகிட்டாரு. இதே வந்துட்டு நாங்கள் அங்கே கிச்சனில் வச்சுருந்தாங்கன்னா வச்சுங்க வெந்துருவோம், ஏன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோ சின்னதாக இருக்கா, ரொம்ப அனலாக இருக்கா. ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே இங்கே நின்று குழம்பு வைக்கும் போது ஜாலியாக இருக்குது, இங்கேயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த சேர் நல்லா கரெக்டா இருக்கு, உங்களுக்கு கட்டே கட்ட வேடாம். காலையில இருந்து சாப்பிடலன்னா பசிக்க தான் செய்யும், காலையில சாப்பிட சொன்னாங்க. நீ இதுல வர சாப்பிடலன்னு வர சொல்லிட்டியா, வச்சு என்ன செய்வாங்க? காலையில காலையில சாப்பிட்றதே கிடையாது, அப்புறம் என்ன ஆகும்?
வேலையெல்லாம் என் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் வயிற்று கிளற ஆரம்பித்தாலும் நான் எது இருந்தாலும் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நீ தான் ஒரு ஒரு எத்தனை பால் பாக்கெட் 5 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், நீ 5 பால் பாக்கெட்டும் காலி பண்ணிட்டேன். ஒரு டீ கூட போட்டுக்கூடிய முடியாது பிறகு. எனக்கு கொஞ்சம் பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு திவிக்கு வந்துட்டு 3 மாதம் வரைக்கும் தான் பால் கொடுத்தானா, அதுக்கப்புறம் வந்துட்டு பால் என்கிட்ட இல்லையா அவன் குடிக்கலையாங்கிறதே வந்து கன்ஃபியூஸ்லேயே வந்துட்டு அவன் பாலே குடிக்கல, தாய்ப்பாலே அவனுக்கு கிடையாது 5 மாதத்துக்கு அப்புறம்லாம் சுத்தமாக கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருந்தோன்னா நின்றுடுச்சு. ஒரு வேளை சாப்பிடாத நம்மக்கிட்ட சாப்பாடு சத்து இல்லாதனால தான் பால் சுரக்கலையோ, அந்த ஒரு பயம் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு பால் இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் பால் குடிக்கிறது சாப்பிட்றது பால் குடிக்கிறது சாப்பிட்றது அவனுக்கு ஃபீடிங் பண்ணுறது இதே தான் ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல. ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பிடாமல் இருந்தேன், ஒரு வேளை சாப்பிட்லன்னா பால் குடிக்கும்போது இல்லாமல் இருக்குமோ அழுவானோ எங்கே அவனும் வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவானோங்கிற பயத்திலே வந்துட்டு எனி டைம் சாப்பிட்டுக்கிட்டு பால் குடிச்சிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு அவன் நிறைய நேரம் ஃபீடிங் பண்ணுவாள், அதனால வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடுறான் இப்படி தான், கொஞ்ச நேரம் கூட ஓய விடுறதில்ல. மீன்லாம் போட்டு அடுத்த குழம்பே வச்சு முடிக்க போகிறாங்கங்க. மீன் மண்டை உள்ளே போகாத போல இருக்கு. ஆனால் வந்துட்டு நமக்கு இந்த எண்ணெய் சட்டியில் தான் குழம்பு வைக்கிறதுக்கே வாட்டமாகவும் நல்லாவும் இருக்குல்ல, வேறு எதுவுமே செட் ஆகலை. இதுக்கான இந்த மாங்காய் பொருள், மாங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். மாங்காய் இப்போ போட்டுருந்தா கரைஞ்சி போயிடும். யார் முத போனி? நான் தான் முத போனா, எனக்கு பசி தாங்க முடியல. எல்லாரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். அங்க போறான், ஏய் இறங்கடா, அவனுக்கு அவனோட உஞ்சல் ஆடுறான் பாருடி. அங்கதான் அங்க ஸ்பிரிங் போர்டு. உடம்பு வலிக்கும் அவனுக்கு. ஆமா தங்கம், தங்கம் உடம்பு வலிக்கும். தம்பிக்கு உடம்பு வலிக்கும் பரவாயில்லையாப்ப, அவனை தான் பிடிக்குன்னு சொன்ன. நீ தம்பி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற யாரையுமே பிடிக்கலான்ட்டான். ஒரே வார்த்தையை சொல்லிட்டான். நல்லா கொதிச்சுட்டு இப்போ மாங்காய் போட்டுருவோங்க. அதுக்குள்ளே மீனே வெந்துருச்சு பாரு. இப்போ தான் போட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே வெந்துருச்சு. மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் வந்து காம்பினேஷன் அப்படி இருக்கவே இருக்காதுல்ல சிட்டு? நல்லாவே இருக்காது. மீன் குழம்புக்கு மாங்காய் தான் டேஸ்ட். மாங்காய் அண்டு முருங்கக்காய். சூடா சாதம், சூடா சாதத்துக்கு மீன் குழம்பு, அதுதான் வேற மாதிரி காம்பினேஷன் இல்லை வேணும். அதே மாதிரி சூடா சாதத்துக்கு மறுநாள் மீன் குழம்பு செம்மையா இருக்கும். அது செம்மையா இருக்கும், டேஸ்டே மறுநாள் மீன் குழம்பு தான். டைரக்டா அடுப்புல கொதிக்கிற குழம்புல இருந்து ஊத்த போறேன்டா. இந்த மாதிரியும் சாப்பிட்டு பாப்போமே. அக்கா நீங்க மாங்காய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க, நான் மாங்காய்லாம் சாப்பிடலாம். ஏன்னா வந்துட்டு இந்த 11 நாள் வந்துட்டு நம்ம தனியாக இருப்போம் இல்லையா, அப்போவே வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா எந்த மாந்தமும் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அப்போவே எல்லாமே சாப்பிட்டுட்டேன், அதனால் என் மாங்காய்லாம் சாப்பிட்லாம். நம்ம இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது இல்லையில, சாப்பிட்டதில்ல இப்படி சாப்பிட்டதில்ல. ஆனால் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம், சின்ன வயசில் இப்படி சாப்பிட்ருக்கோம். நான் சின்ன வயசில் இப்படி தான், சின்ன வயசுலயும் இப்படிதான். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், இந்த மாதிரி எல்லாம் வந்து கொல்ல செய்தது. ஆமா, ஆனா குழம்பு வந்துட்டு வச்சு பக்கத்துல வச்சு அப்படியே சாப்பிடுவோம். அந்த லைஃபை நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ரீவைண்ட் பண்ணியிருக்கோம். ஆமா, நடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. எப்படி இருக்கு? ஏன் அது என்ன சொன்னீங்க? கொண்டக்காவா? சூடா இருக்கு. குண்டக்காவை சாப்பிடு. குண்டக்காயில கொண்டக்காய். குண்டக்காவை
பேர் உங்கள்கிட்ட தான் இப்போ கற்றுக்கணும். கொண்டக்கான சூடாக இருக்குன்னா வச்சுருங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அவன் விட மாட்டான். சூப்பர், நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிட்டு காலேந்து சாப்பிடல. ஓகேங்க, வந்துட்டு இது ஒரு ஆசை எங்களுக்கு வெளியில் வச்சு சாப்பிட்ணுன்னு. அதுவும் இல்லாமல் அந்த கிச்சன்லேயே நம்மளால் சமைக்க முடியாது, இப்படி ரெண்டு பேர் நிற்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னங்கோ ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.